வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மத்திய பட்டியலில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இட ஒதுக்கீடு ஆய்வு செய்யறதுக்கு, அதாவது இந்த 27% ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குல்ல, இதுல வந்து என்னென்ன குறைகள் இருக்கு, சீர்திருத்தங்கள் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி ஆய்வு பண்றதுக்கு ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த ஆணையம் யாரோட தலைமையில இருந்துச்சுன்னா ஜி ரோஹிணி அப்படிங்கிறவங்களோட தலைமையில தான் இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட இவங்க அறிக்கையை July 31, 2023 வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இது இப்ப எதுக்காக நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நாடாளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தோட நடைபெற இருக்குது, அதுல வந்து இந்த மசோதாவை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ 27% இடஒதுக்கீடு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி. அடுத்தது, முழுவதும் உள்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற காக்ரபார் அணுமின் நிலையம் தான். இதுதான் முழுவதுமே உள்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட்ட ஒரு அணுமின் நிலையம், ஓகேங்களா? ஓகே, இது எதுக்காக அப்படின்னா, இந்த காக்ரபார் அணுமின் நிலையத்தில் வந்து அதோட முழு உற்பத்தி திறனை இப்போ தான் எட்டியிருக்கு. இதுக்காக பிரதமர் மோடி வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ அதுக்காக இது நியூஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 105 கால ரயில்வே வரலாற்றில் ரயில்வே வாரியத்தோட முதல் பெண் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஜெயா வர்மா சின்ஹா அப்படிங்கிறவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெண் தலைவர் இந்த ரயில்வே வாரியத்தில். இவங்க இதுக்கு முன்னாடி வங்கதேசத்துல இருந்த டாக்கா அந்த ரயில் வாரியத்துல ஒரு ஆலோசகரா இருந்தாங்க 4 இயர்ஸ். அப்போ இவங்க பீரியட்ல தான் அந்த மைத்ரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது, கொல்கத்தா டு டாக்கா மைத்ரி எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுல இவங்க பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன ஸ்மார்ட் ரிங் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து சென்னை ஐஐடியோட முன்னாள் மாணவர்கள் வந்து சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துறது தான் வந்து மியூஸ் வியரபிள் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று நடத்துறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ரிங் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம விரலில் வந்து நார்மலாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி கட்டியிருக்கிறோம் அந்த மாதிரி விரலில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி பணம் வந்து செலுத்துறதுக்கான வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்காக மாஸ்டர் கார்ட், ரூபே கார்டு, இது கூட எல்லாம் வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பணம் செலுத்துறதுக்காகவும் அந்த வசதியும் ஏற்படுத்தி இருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்மார்ட் ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஸ்மார்ட் வாட்சை விட 10 மடங்கு எடை கம்மியாக இருக்கும். நீங்கள் 24 ஹவர்ஸுமே யூஸ் பண்ணாலும் 7 டேஸுக்கு இதோட பேட்டரி வந்து நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது September 27 சர்வதேச அளவில் விற்பனைக்கு வருது. இந்தியாவில் October 25 விற்பனைக்கு வர இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிலவில் வந்து கந்தகம் அதாவது சல்ஃபரும் பிளாஸ்மா மூலக்கூறுகளும் இருக்குன்னு சொல்லி நம்ம சந்திராயன் 3 ரோவரான பிரஹான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு, ஓகே. இப்போ இந்த கந்தகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது எந்த 7 ஆய்வு கருவி இருக்கு இல்லையா, அந்த சந்திராயன் 3 இந்த ரோவரில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த 7 ஆய்வு கருவியில் APXL XS அப்படிங்கிற ஒரு ஆய்வு கருவி தான் கந்தகம் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்னது. அண்ட் பிளாஸ்மா மூலக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறது வந்து ராம்பாயல் அப்படிங்கிற அந்த ரோவரில் இருக்கிற ஒரு ஆய்வு கருவி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிறை சீர்திருத்தங்களுக்கான உச்சநீதிமன்ற குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிதவராய், ஓகேங்களா? இவர் தலைமையில் தான் இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருநங்கைகளுமே மற்ற கைதிகள் மாதிரி அவங்களுக்கு உரிய அந்த உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட்டு அவங்கள நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு இது அறிவிப்பை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது இப்போ திருநங்கைகள் வந்து சிறையிலலாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத எல்லா அந்த ஜெயிலர் ஆகட்டும் அங்கே இருக்கிற மற்ற போலீஸ்காரங்க ஆகட்டும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதுக்காக அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இவரோட அறிக்கையில். ஸோ சிறை சீர்திருத்தங்களுக்கான உச்சநீதிமன்ற குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதவர் ராய். அவ்வளோதான், இதான் இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.